ஹாய் வீவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது மணிகர்ணிகா திரைப்படத்தின் திரை விமர்சனம். மணிகர்ணிகா ஜீ ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் கிரிஷ் மற்றும் கங்கனா ரணாவத் இயக்கத்தில் கங்கனா ரணாவத் நடித்திருக்கும் படம்தான் மணிகர்ணிகா திரைப்படம். இது ஹிந்தியிலிருந்து தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியான திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் கங்கனா ரணாவத்துடன் அதுல் குல்கர்ணி, ஜிஸ்ஸு ரிச்சர்ட், சுரேஷ், ஓபராய், வைபவ், தட்வாவாடி, அங்கிதா, யாஷ், டோங்க், நிஹார், பாண்டியா மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்தியாவின் சரித்திர காலத்தில், அதாவது 1850 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முழக்கமிட்ட ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்பவரின் வாழ்க்கை வரலாறுதான் இந்த மணிகர்ணிகா திரைப்படம். இளம் வயதில் இருந்தே வாள் சண்டை, சண்டை பயிற்சி என ஆண்களுக்கு நிகரான சாகசங்களில் திறமை வாய்ந்த வீர மங்கையாக வளர்ந்து வருகிறார் கங்கனா ரணாவத். படத்தில் மணிகர்ணிகாவாக நடித்திருக்கிறார். இவருடைய வீரத்தை பார்த்து கங்கனாவை ஜான்சி நாட்டு ராஜாவான ஜிஷ்ஷு செங்குப்தா மணமுடித்துக் கொள்கிறார். ஜான்சி நாட்டு மன்னரை மணமுடித்ததால் அன்றிலிருந்து ஜான்சி ராணியாக பெயர் மாற்றப்படுகிறார். ஜான்சி நாடு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டும் அடிமை நாடாக இருக்கிறது. இதை மீட்டெடுக்க ஜிஷ்ஷு செங்குப்தா தனது மனைவியான கங்கனா ரணாவத்திடம் தெரிவிக்கிறார். கங்கனா ரணாவத்தும் அதற்கான முயற்சிகளில் இறங்குகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. மன்னரான ஜிஷ்ஷு செங்குப்தாவின் உறவுக்காரர்களில் சிலர் ஆங்கிலேயருக்கு சாதகமாக செயல்பட்டு மன்னரையும் அந்த குழந்தையையும் விஷம் கொடுத்து கொன்று விடுகிறார்கள். இதனால் கங்கனா ரணாவத் தனிமரமாகிறார். தனது கணவரின் ஆசையான ஆங்கிலேயர்களிடமிருந்து தனது ஜான்சி நாட்டை மீட்க மீண்டும் மணிகர்ணிகாவாக மாறுகிறார் கங்கனா. அவர் ஆங்கிலேயரிடமிருந்து போராடி எப்படி வீர மரணம் அடைந்தார் என்பதுதான் படத்தின் மீதிக்கதை. படத்தில் சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமில்லை. ஆங்கிலேயர்கள் கால குதிரை சண்டை, வால் சண்டை என அனைத்தும் அருமையாக உள்ளது. சண்டை காட்சிகளில் உண்மையான ஜான்சி ராணியாகவே மாறியிருக்கிறார் கங்கனா ரணாவத். படத்திற்கு கிரண் மற்றும் ஞானசேகர் ஆகியோர் ஒளிப்பதிவு செய்துள்ளனர். மன்னர் காலத்தையும் ஆங்கிலேயர்கள் காலத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த படத்தில் கங்கனாவை அழகு பதுமையாகவே காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஷங்கர் ஈஷான் லாய் என்பவர் இசையமைத்துள்ளார். படத்தில் மொத்தம் 7 பாடல்கள். இந்த 7 பாடல்களையும் கவி பேரரசு வைரமுத்துவின் மகனான மதன் கார்கி எழுதியுள்ளார். பாடல்களை ஷங்கர் மகாதேவன், ஹம்ஷிகா ஐயர், ஸ்ரீராம் ஐயர், மகாலட்சுமி ஐயர், ரஞ்சித் உன்னி, ஜித்தின் ராஜ், செண்பகராஜ் மற்றும் சித்தார்த் மகாதேவன் ஆகியோர் பாடியுள்ளனர். பாடல்கள் அனைத்தும் திரைக்கதைக்கு ஏற்ப அமைந்துள்ளது. பின்னணி இசையை சஞ்சித் பல்காரா மற்றும் அங்கித் பல்காரா ஆகியோர் செய்துள்ளனர். பின்னணி இசை படத்திற்கு பக்க பலமாக உள்ளது. படம் முழுக்க கங்கனா ரணாவத் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறார். ஒரு ராஜா இறக்கும் தருவாயில் நாட்டை ராணியிடம் ஒப்படைத்து செல்வதும் அதை ராணி செவ்வனே செய்து முடிக்க பாடுபடுவதும் என தனது நடிப்பில் அசத்தியிருக்கிறார் கங்கனா. உண்மையான போர் வீராங்கனை போல் வாள் வீசி அசத்துகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவரது குரல் நடிப்பின் உச்சக்கட்டம். படம் முழுவதும் அரண்மனையிலேயே நடப்பது கொஞ்சம் போரடிக்க வைக்கிறது. இதை தவிர்த்திருக்கலாம் இயக்குனர். மற்றபடி 1850 ஆண்டு கால சரித்திர கதையை அருமையாக படம்பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் கிரிஷ் என்ற ராதாகிருஷ்ணா. கங்கனா ரணாவத் நடித்தும் படத்தின் இயக்குநர்கள் ஒருவராக இருந்தும் படத்திற்காக கடினமாக உழைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு ஒரு சல்யூட். இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் இது. இது ஒரு இந்திய பெண்மணி
தன்னந்தனியாக நின்று ஆங்கிலேயர்களை எதிர்த்த வீர வரலாறுதான் இந்த திரைப்படம். இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக.